Hi everyone, very good evening. MC Thamizharasan here from Chennai Event Emcees and Chennai Event Entertainers, Event Anchor, MC Trainer, MC Manager and Founder of Chennai Event Emcees and Co-Founder of Chennai Event Entertainers. இன்னைக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு காமன் டாபிக். பட் இந்த டாபிக் பத்தி நான் ரொம்ப வருஷமாவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். இன்னைக்கு ஏதோ எனக்கு தோணுச்சு, ஐ தாட் தட் ஓகே ஐ டூ தட் டாபிக், இந்த டாபிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு குட்டி குட்டி ரிசர்ச் அதை விக்கிபீடியில போய் பார்த்துட்டு இன்னும் சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணேன். பட் சர்ப்ரைசிங்லி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன விஷயங்கள்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில பேர் டிஸ்பியூட் பண்ணணும், அதே விஷயத்துல விக்கிபீடியால பார்த்தா இப்ப நான் பேச போற டாபிக் ரிலேட்டடா என்ன அப்படின்னா, நம்மளோட கேலண்டர் யூஸ் பண்ண தெரியுமா, ஏடிபிசி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம இப்ப நம்ம இருக்கிறது வந்து 2018 AD அப்படின்னு. இது எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஃப்டர் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஆஃப்டர் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆஃப்டர் டெத் என்னன்னா ஆஃப்டர் டெத் ஆஃப் கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இது வந்து 00க்கு முன்னாடி இது வந்து பிசி பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஏடி பிசின்னு சொல்றதுனால வென் வி கால் இட் ஆஸ் பிஃபோர் கிரைஸ்ட், இது வந்து ஆஃப்டர் டெத் அப்படின்னு நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. பட் ரொம்ப 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 தப்பான விஷயம் அது, ஏடி இஸ் ஆஃப்டர் டெத் அப்படின்றது. இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் நான் டிஸ்பியூட் பண்ண விஷயம், சரி பிஃபோர் கிரைஸ்ட் இமீடியட்டா அடுத்த இயர் ஆஃப்டர் டெத் அப்படின்னா, அப்போ நடுவில் வந்து அவர் ஜீசஸ் வாழ்ந்ததா சொன்ன அந்த 33 வருஷம் அந்த லேக் எங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 00 நம்ம 2018 இருக்கும், 00 இயர் வந்து ஏடி ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் பிசியா இருந்திருக்கும், பிசி ஒன். அப்போ பிசி ஒன் பிஃபோர் கிரைஸ்ட், இது வந்து ஏடி ஒன் அப்படின்னா அந்த 1 இயர் பீரியட்ல வந்து எங்க போயிட்டா ஜீசஸோட வாழ்ந்த 33 இயர்ஸ் எங்கன்னு கேட்டா நிறைய பேரால் அதை ஆன்சர் பண்ண முடியல. பட் இது கண்டிப்பா ஆன்சர் இருக்கு, ப்ராப்பரா அதை படிச்சவங்களுக்கு வந்து தெரியும் கண்டிப்பா ஆன்சர் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏடின்றது இட்ஸ் நாட் ஜீசஸ் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அப்படின்றது கிடையாது, இட்ஸ் கால்ட் அஸ் ஆனோ தோமினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனோ தோமினா என்ன அப்படின்னா இந்த இயர் ஆஃப் த லார்ட் அப்படின்றத அர்த்தம். இதை பத்தி அதிக டீடைல்ஸ் வந்து நீங்க விக்கிபீடியால போயிருக்கலாம், இதோட பேசிக் ஐடியா கொடுக்கணும் தான் அந்த லைவ்ல வந்தேன். ஸோ ஏடின்றது இட்ஸ் நாட் ஆஃப்டர் டெத், இட் இஸ் அ லாட்டின் வேர்ட் ஆனோ டோமினி விச் மீன்ஸ் இன் தி இயர் ஆஃப் தி லார்ட் அப்படின்றது. ஸோ இது என்னன்னா, நம்ம யூஸ் பண்ண இந்த கேலண்டர் என்ன சொல்லுவாங்கன்னா கிரெகோரியன் கேலண்டர்ன்றாங்க. நம்ம யூஸ் பண்ண இந்த ஏடி கேலண்டர், ஏடிக்கு முன்னாடி இது பிசி, அதை வந்து ஜூலியஸ் கேலண்டர் அப்படின்னு, ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக இந்த கேலண்டர்ஸ் மாறிச்சு அப்படின்றத நீங்க விக்கிபீடியால எடுத்துக்கலாம், நான் வந்து அது லிங்க் வேணா அனுப்புறேன். இல்ல பிசி அண்ட் ஏடி போட்டினால விக்கிபீடியா வந்து. ஸோ இதுல முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏடி நம்ம ஆரம்பிச்சது AD 1 AD 2 அப்படின்னு அடுத்த வருஷங்கள் வருது. ஏடிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு 0 இருக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு பிசின்னு இருந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லாம என்னன்னா பிசி ஏடிக்கு முன்னாடி வருஷம் எக்ஸாக்டா பிசி, நடுவில் 0 இயர்ஸ்ன்றது கிடையவே கிடையாது. ஸோ பிசி பிசியில பின்னாடி எடுத்தீங்கன்னா இப்ப BC 10 BC 9 BC 8 அப்படின்னு வந்து BC 1 வந்ததுன்னா இமீடியட்டா அடுத்த வருஷமே AD 1 ஆரம்பிச்சு இப்ப நம்ம AD 2018 இருக்கும். அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் நான் பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசியில போடும்போது எல்லாமே இயர்ஸ் போட்டு அதுக்கப்புறமா பிசின்னு போடுவாங்க, ஏடியில வந்து ஃபர்ஸ்ட் ஏடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிறிஸ்துக்கு முன் பிசி வந்து ஒரு 200 வருஷம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா 200 BC அப்படின்னு போடணும், பிசி வந்து எண்ணில் வரணும். இதுவே ஆஃப்டர் ஆனோ டோமினி அப்படின்னா, இப்போ போறீங்க 2018 அப்படின்னா 2018 போறதுக்கு பதில் ஆக்சுவலா AD 2018 தான் போடணும், அதுதான் கரெக்டான ஃபார்ம் அப்படின்றதா விக்கிபீடியாவில் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவு நமக்கு யூஸ்ஃபுல்லான டாபிக் அப்படின்றது வந்து செகண்டரி, பட் அந்த ஏடின்றதோட விஷயத்த நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து நான் ரியலைஸ் பண்ண வைக்கணும், ஐ மீன் புரிய வைக்கணும் அப்படின்றது அந்த லைவ்ல வந்து. இதை பத்தி அதிக இன்ஃபர்மேஷன் வேணும்னா டெஃபினெட்லி கேன் செக் இன் தி விக்கிபீடியா. தேங்க்யூ சோ மச், திஸ் இஸ் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப். யூ கேன் கான்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. தேங்க்யூ, குட் நைட்.